அதோட நிறுத்தக்கூடாது. அது எங்க வருது? அதனால கற்றல் அதிகரிக்குது. அதனால பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு பெரிய பிளஸ், அவங்களுக்கு நல்ல லேர்னிங் அபிலிட்டி நிறைய வரும். ஸோ பிள்ளைகள் வளரும் பொழுதே அவர்களோட திறன் அதிகமாக இருக்கு. வளர்ந்த பிறகு காலேஜ் லெவலில் நான் முதல்வன் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த திட்டத்தின் மூலம் இன்னும் ஸ்கில்ல டெவலப் பண்றாரு. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியோட டைப் பண்றாரு. இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீட் இருக்கோ, என்ன தேவைகள் இருக்கோ, அதற்கேற்ப இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதுல நமது இளைஞர் அமைச்சர் அவர்களும் மிகுந்த கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். மனு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுபடி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ப நம்ம கொடுக்கும்பொழுது, இப்போ நம்ம இப்போ முதலீட்டாளர்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு டெக்கேஜ் டுகெதர் பார்ப்பாங்க. 10-20 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் முதலீட்டை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்போ இப்போ அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வரக்கூடிய கிராப், அந்த யங்ஸ்டர்ஸோட கிராப், அந்த படித்த இளைஞர் வேலைக்கு வரக்கூடியவர்களின் திறன் எப்படி இருக்கும்னு அவங்க பார்ப்பாங்க இல்லையா. அதெல்லாம் இப்பவே முதலமைச்சர் சிந்தித்து இதெல்லாம் செயல்படுத்தி வருகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு கிராப் ஆஃப் டேலண்ட் அப்போ வரும். இப்பவே அதுக்கு 10-20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வர வேண்டிய விஷயங்களை இப்பவே பிளான் பண்றாரு மாண்பு முதலமைச்சர். அதை இண்டஸ்ட்ரி அப்ரிசியேட் பண்ணுவோம். திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாநில முதலமைச்சர் அவர்களை வழிநடத்துவதில் எனது அருள் சகோதரர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் அரவணைப்போடு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன கட்டளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப திராவிட மாடல் ஆட்சியின் ஈக்குவிட்டபிள் குரோத், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த நோக்கத்துடன் தமிழகத்தை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக அமைத்திட எல்லா விதத்திலும் இதுவரை எனது அருமை அண்ணன் தற்போதைய நிதித்துறை அமைச்சர், இதற்கு முன்னர் இந்த பொறுப்பை வகித்த எனது அருமை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் செய்திருக்கும் மகத்தான இந்த பணியை தொடர் நிச்சயம் நல்ல முறையில் தொடர்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்காட்டும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நிச்சயமாக திறன்பட செய்வேன் என்ற நம்பிக்கை. டெல்டா மாவட்டத்தை எந்த மாதிரியான தொழில் தொடங்க, ஏன்னா பொதுவாகவே எப்பவுமே புறக்கணிச்சு டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். இப்ப நீங்க டெல்டா மாவட்டத்தில் வந்திருக்கீங்க, முதல்ல டெல்டா அந்த மக்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி அமைந்த காலம் முதல் டெல்டால எந்த பிரச்சனையும் இல்லை. டெல்டாவில் பாதுகாவலராக மாண்புமிகு முதலமைச்சர் டெல்டாக்காரன், நான் ஒரு டெல்டாக்காரன் என்று ஆணித்தனமாக டெல்டாவுக்காக என்றுமே நான் தான் முதல் குரல் எழுப்புவேன் என்று ஆணித்தனமாக கூறியிருக்கிறார். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் டெல்டாவில் பல சிறப்பான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டு வருகிறார். மகத்தான விளைச்சல் ஏற்கனவே இருக்கிறது. நிச்சயமாக தொழில்துறையில் விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்பேட்டை அமைய வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அந்த நீண்ட நாள் கனவு, எனது பர்சனல் நீண்ட நாள் கனவு, டெல்டா மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி அமைந்த காலத்து முதல் தொழில்துறை உங்களுக்கே நல்லது, கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த துறையின் நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா அது தொழில்துறையில் தான். ஏன்னால் முதலீடுகள் இன்னும் அதிகமாக வர வேண்டும். 2011 2021 முதல் பல்வேறு காலகட்டங்களில் மிகப்பெரிய பின்னடைவை கண்ட தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர செய்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் அண்ணன் அவர்கள், அருமையன் தங்கம் தென்னரசு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கும் இந்த இடத்திலிருந்து இன்னும் பாய்ச்சலுடன் இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு தமிழகத்தை முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவரது
என்ன பொறுத்தவரை தமிழ்நாடுதான் முதல் மாநிலம், எந்த ஒரு நாட்டில் இருந்தும் வருபவர்கள் இந்தியாவுக்கு வருபவர்கள். நேற்று கூட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு மிகப்பெரிய கட்டுரை இருக்காங்க, நீங்க அதை படித்து பார்க்கணும். சிஸ்கோ எவ்வளவு பெரிய நிறுவனம், அவர்கள் மிகப்பெரிய முதலீட்டை இங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் கோ டு ஸ்டேட் என்று சொல்வார்கள். இந்தியாவுக்கு வரும் அனைத்து நிறுவனங்களும் முதலில் சென்றடைவது எந்த கதவை தட்டுகிறார்கள், தமிழகத்துக்கு தான் வருகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படிப்பட்ட அமைதி பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது. இப்படி ஒரு நம்பர் ஒன் சிஎம் என்ற ஒரு மகத்தான விஷனரி லீடரை பெற்றிருக்கும் தமிழகத்திற்கு எல்லோரும் வருகிறார்கள், இப்பொழுது வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை தமிழகம் கண்டு வருகிறது என்றால் அதற்கு காரணம் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில், அவரது நோக்கம், அவரது விஷன். இது உலகளாவிய இருக்கும் அனைத்து தொழில் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பை தமிழகத்தின் மீது மீண்டும் பெற்றிருக்கு. மத்திய அரசோட ஒரு இணக்கமா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க வந்து இணக்கமா இருப்பீங்க, குறிப்பா இண்டஸ்ட்ரீஸ் பல நாடுகள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணணும், அது எப்படி இருக்கு? தொடங்குற தொழில்துறையில் டெவலப்மெண்ட் வேணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நிச்சயமாக. ஜப்பானுக்கும் போக இருக்கிறார் முதலமைச்சர், அவருக்கு முன்னாடி போய் அந்த ஏற்பாடுகள்லாம் செய்வது. சார், இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலசனம் கூடிய மாவட்டங்கள்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நம்ம கரூர், ஈரோடு, இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களும் பல்வேறு பிரச்சனைகளில் முதல்ல இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் எங்களது அடிப்படை நோக்கம் இந்த மாவட்டத்தில் இது இது தொழில் சந்திருக்கு, மற்ற இடத்துல இல்லைன்ற அந்த ஒரு அது இல்லை, அதான் சொல்ல வந்தேன். அது அந்த அந்த ஒரு அதில் போகல, நாங்கள் கேட்க வந்ததே வேற. அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளவு சிறந்த விளங்கிட்டு வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு சில இடங்கள் பல்வேறு பிரச்சனைகள்ல ஒரு பல்வேறு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுல எந்த மாதிரியான சவால்கள் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி சவால் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம், அதை எப்படி சமாளிக்க போறீங்க? மன்மு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் அவரது தாட் ப்ராசஸின் படி எந்த ஒரு பெரிய சவால்லாம் எங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் நிச்சயமாக அதை திறன்பட கையாண்டு தொழில் முதலீட்டாளர்களுக்கு தமிழகம்தான் நம்பர் ஒன் டெஸ்டினேஷன் என்ற அந்த இடத்துக்கு அந்த ஒரு தமிழகம் வந்து மிக சிறப்பான பணியை செய்திருக்கு. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய திறன் படைத்த அதிகாரிகளை மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்து அவர்களை சரியான இடத்தில் அமர்த்தியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். எனவே நிச்சயமாக இது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்காது. தொடர்ந்து நம்ம நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்வோம், தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருப்போம். சார், தொழில்துறையை எந்த அளவுக்கு நீங்க விரும்புறீங்க, இந்த துறையை வாங்கினதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? இது முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவரோட பெட் ப்ராஜெக்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மனு முதலமைச்சருக்கு ரொம்ப மனதுக்கு நெருங்கிய ஒரு ஏற்கனவே அது இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தவர் அவர். அதோட வெளிப்பாடு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரே மனு அண்ணன் தென்னரசு அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் அவருமே கூட கூட வந்து அவரும் அதை உன்னிப்பாக கவனித்து அனைத்து மேடைகளையும் அவரும் அலங்கரித்திருக்கிறார். அதில் ஒரு இன்று கூட முதல் வேலையே எனக்கு வந்து ஹிண்டா நிறுவனத்துடன் ஒரு 20,000 கோடிக்கான ஒரு எம்ஓயு சைன் பண்ணுற நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கூட ஹிண்டா நிறுவனத்தினர் அவர் தே ஃபெல் வெரி ஹாப்பி தட் சிஎம் இஸ் அடானிங் த ஸ்டேஜ். சிஎம் அவர்கள் மன்மோகன் முதலமைச்சர் அவர்கள் இத்தனை கடுமையான பணிச்சுமையிலும்
அவரே நேரடியாக வந்து அதை மேற்பார்வையிடுவதுதான் நமது முதலமைச்சர் அவர்களின் தனி சிறப்பு இல்லைங்களா. அதனால முதலீட்டாளர்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து இது வாங்க நாங்க இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற அந்த ஒரு அந்த தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் கொடுக்கிறார். ஆகையால் தான் தமிழகம் தொடர்ந்து நம்பர் ஒன் ஆக தெரிகிறது. சார், இந்த பெரு நிறுவனங்களுடைய முதலீடுகள் தமிழ்நாட்டில் இண்டிவிஜுவலா உங்களுடைய ஐடியா தான் இருக்குமா? இப்பதான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்கேன். நீங்க ஆரம்பத்துல ஐடியாஸ் ஐடியாஸ் எல்லாம் வெளியில் சொல்லிட்டேன். இப்படி நிறைய இருக்கு. தலைவரோட அனுமதியோட அவரோட ஆலோசனையோட நிறைய நிறைய ஐடியாஸ் இருக்கலாம் சரிங்களா. எல்லாருக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். நம்ம ஸ்டேடியம்க்கு ஸ்டேடியத்துல உட்காந்து நிறைய கமெண்ட்ரி அடிக்கலாம். ஆனா நம்ம வந்து பிச்சில் வந்து விளையாடுறது கொஞ்சம் யோசிச்சு விளாடணும். ஆனா எனக்கு எனக்கும் நிறைய வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய இது இருக்கு. பட் நீங்க உள்ள வந்து அரசாங்கத்துல பார்க்கும்போது when you play in the game you have to concentrate on your strengths and weakness. I think, yeah, we'll do a good job. மர்மக இளைஞர் அமைச்சர் அவர்கள் அவருடைய வழிநடத்தலில் மர்ம முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப நெஞ்சுக்கு நெருங்கிய ஒரு விஷயம் வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுதான். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுதான் மிக முக்கியமான நோக்கம். இன்று தமிழகத்தில் சரி, இந்திய அளவில் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வேலைவாய்ப்புகளுக்கான அளவீடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வந்து மன்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்கூல் லெவல்லேருந்தே இதை சிந்திக்கிறார். அதுதான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் நீங்களே பார்த்துருக்கீங்க. அது எல்லாருமே வந்து காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது, அவர்கள் பசியை போக்குகிறோம் என்று மட்டும் நாம் நினைத்துக் கொள்ளுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.